திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனா அழிஞ்சு போயிட்டான், ஒழிப்பேன்னு சொன்னவனா ஒழிஞ்சே போயிட்டான். மோடி நீ எம்மாத்திரம், எங்களுடைய வரலாறை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மேடையிலிருந்து நான் சொல்ல கருத்து. புதுமை பெண் திட்டம் என்று வரும்பொழுது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கக்கூடிய, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் இன்னி கல்லூரியில் சேரும் பொழுது மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை சொல்லியிருக்கிறார். பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நம்முடைய உழவர் பெருமக்கள்லாம் மறைந்த போது வராத மோடி நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளைங்க 22 பிள்ளைகள் இறந்த போது வராத மோடி இப்ப வந்து வந்துட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால் தேர்தல் வருது, நான் தான் மோடின்னு காமிச்சுங்கிறதுக்காக வருகிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல்ல நம்ம ஆளுநருக்கு சேர்த்தே நான் சொல்றேன், மோடி என்றால் பெரிய பிம்ம பெரிய உருவம், மோடி யார் தெரியுமா தயவுசெய்து பேசுறதுனால ஒண்ணும் இல்லை, இறங்கு முகம் வந்து விட்டது. என்னைக்கு அவர் நீட் போன்றதை கொண்டு வந்தாரோ, என்னைக்கு மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர் ஏற்படுத்தினாரோ, என்னைக்கு உதயமின் திட்டம் போன்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தலையில சுமத்தினாரோ, அந்த ஆண்டுக்கு பிறகு 2019ல இருந்தே கணக்கு எடுத்துக்கோங்க, 2019ல ஆந்திராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி, 2019 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி, 2019ல மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஆட்சியை கவிழ்த்தாங்க, சிவசேனாவை பிரிச்சாங்க, உள்ள பிஜேபி உள்ளே நுழைந்தது. ஆக 2020ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி, பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது என்பது தெரியும், நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாரு, அதை அப்புறம் கலைச்சிட்டு ஆர்ஜேடியோட சேர்ந்துட்டு கூட்டணி வச்சாரு, காலம்புரை அதை கலைச்சிட்டு திருப்பி மாலையில பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காரு. அந்த ஜனநாயக படுகொலை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2021 கேரளா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2021 நடந்த வெஸ்ட் பெங்கால் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2022 பஞ்சாபில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2022 இமாச்சல பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2023 கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி, 2023 தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி, 2023 மிசோரமில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. பாரதிய ஜனதாக்கு 2019 இறங்கு முகம் தான். இப்ப 2024 நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு இறங்கு முகத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் எப்படி நடந்து வர்றாரு பாத்தீங்களா, இப்படி கம்பீரமா நடந்த பாடி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் அங்க ஆடு தொடங்கி விட்டது என்பதை நம்முடைய அண்ணு தமிழ்நாட்டில் வச்சு அழகாக சொன்னார். எங்களை அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு உங்க முகத்தில் இருக்கின்ற அந்த பயம் என்று சொன்னார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.